இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி வந்து இது வந்து கிளாஸையும் இந்த காம்பவுண்டில் வரக்கூடிய கிளாஸையும் டிஸ்பிளேவையும் எப்படி செப்பரேட் பண்ண போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் தான் டேமேஜ் ஆகிருக்கு, உள்ளே இருக்கிறது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே, அதாவது சாம்சங் டிஸ்பிளே. ஸோ அதனால் வந்து இதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 200-250K கிளாஸ் கிடைக்கும், மறுபடியும் வாங்கி ஸ்டிக் பண்ணலாம். இதெல்லாம் மிடில் லெவலில், இதெல்லாம் வந்து மிடில் லெவல் மொபைலு, அதனால் வந்து மோஸ்ட்லி ஓசிஏ மிஷின்லாம் தேவைப்படாது. டிபெண்ட்ஸ் வந்து கஸ்டமருடைய வியூக்கு ஏற்றப்பல பண்ணிக்கலாம். ஓசிஏ மிஷின் வேணுனா ஓசிஏ மிஷினையும் பண்ணிக்கலாம். இது வந்து செப்பரேட்டர் இருக்குது, அதாவது கிளாஸ் செப்பரேட் பண்ணுறது ஹீட்டு ப்ளஸ் வந்து இது அப்சர்ப்ஷன், அதாவது பிடிச்சி வச்சுக்கும், செக் பண்ணி வச்சுக்கும் இந்த இதுவே டிஸ்பிளேவை. ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இது பாருங்கள், ரிமூவ் பண்ணலாம் சரிங்களா. ஒரே நிமிஷம், இப்போ இது தான் இந்த பொசிஷன். இப்போ வந்து இதில் ஹீட்டு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து அப் டு 120 வரையும் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹீட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான், இது வந்து ஸ்ப்ரெட் ஹீட்டு, அதனால் ஃபிசிக்கலாக டிஸ்பிளேலாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சரௌண்டடாக ஹீட்டாக இருக்கிறதுனால ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி சரிங்களா. சரி ரைட், இது ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இந்த ரோப்பை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 125 ஹீட்டு மேக்ஸிமம் ஹீட்டு. நான் இப்போ வந்து சக்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன், இதில் சக்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். பிடிச்சிக்கோங்க, அதாவது இப்படி இப்படி ஹியர் அண்ட் வந்து நகராது, பிடிச்சிக்கும். இந்த ஒயர் மூலிமா நம்ம இதை எடுக்கலாம். ஏன்னா இது வந்து டிஸ்பிளே வித் இந்த கிளாஸ் வந்து நல்லா உள்ளே இருக்கும், கொஞ்சம் உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை எடுக்க முடியும் சரிங்களா. சரி, இதில் இது போல் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஒரே நிமிஷம், நான் இது கரெக்டான பிளேஸில் இருக்கான்றது உங்களுக்கு பார்க்குறேன், கரெக்டான பிளேஸில் இருக்கான்னு பார்க்குறேன். நம்ம டிஸ்பிளே வந்து இந்த கேப்பில் இருக்குது, ஆக்சுவலாக இந்த கேப்பில் இருக்குது. இது வந்து கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா தான் நமக்கு படம். கொஞ்சம் நான் இதை வந்து நைஃபுடைய பாட்டமில் இந்த கேப்பில் வருதா, கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா இது அன்னெசரி டைம் வேஸ்ட் பண்ணோம், அண்ட் வந்து ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து கரெக்டாக அந்த கட்டில் வருதான்றது மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒபாக் ஷீட்டு, இது ஒபாக் ஷீட்டு. ஆக்சுவல் டிஸ்பிளே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணால் தான் இது கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஹீட் இருக்கிறதுனால என்னால் ஓரளவுக்கு மார்க் பண்ணிக்க முடியும். இதை லைட்டாக அந்த கார்னரில் மார்க் பண்ணிட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணோம், தவறுதலாக பண்ணோம்னா நம்ம இந்த ஷீட்லாம் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இதை வந்து மறுபடியும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனை அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த நல்ல ஹீட்லாம் இருக்குது, ஓரளவுக்கு ஃப்ரீயாக வருது. இது கரெக்டான இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு, அதனால் வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வருதான்றது பார்த்துட்டு பண்ணணும், ஓவர் ப்ரெஷர் பண்ணால் வேஸ்ட்டாக டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். ஸோ அன்னெசரியாக டேமேஜ் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம். அடிக்கடிக்கு வந்து இந்த ஒயர்லாம் கட் ஆகும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கரெக்டான ஹீட்டு நல்லா இந்த இது கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி சக்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்ட்லிங் தான், கொஞ்சம் டைம் கொடுத்தா, ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஈஸியாக வந்துடும். இப்போ ஈஸியாக வருது, நல்ல ஹீட்டு கரெக்டான செட் ஆகிடுச்சு. அந்த முனையில் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கணும், அதை மட்டும் செஞ்சுட்டா வேறு எதுவும் டேமேஜ் வராது.
ப்ளஸ் வந்து இந்த ஒயர்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வரும், டேமேஜ் ஆகாது. நடுப்பில் டேமேஜ் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன் மூலமா எடுத்துகிட்டோம்.